ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. நாம் இந்த பதிவில் குலசேகர ஆழ்வார் பற்றி பார்க்க போகிறோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் என் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பழங்காலத்தில் நம்ம தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய நாடுகளா பிரிஞ்சு இருந்தது. நமக்கு தெரியும் இதில் இந்த சேர நாடு மலைவளம் மிக்க நாடு. கொள்ளிடத்தை தலைநகரமாக கொண்டு திடவிரதன்ற அரசன் சீரும் சிறப்புமா ஆட்சி செய்துட்டு வந்தான். பொதுவாக அரசர்கள்னாலே அவர்களுக்கு எல்லா செல்வமும் இருக்கும். இவருக்கும் அப்படித்தான், செல்வத்துக்கு பஞ்சமில்லை. ஆனால் அந்த மன்னருக்கு ரொம்ப காலமாக மக்கள் செல்வம் இல்லை. அதை நினச்சி அவர் கவலைப்படாத நாளே இல்லை. அந்த மன்னன் ஒரு பரம திருமால் பக்தன். பிள்ளை வரம் வேண்டி பெருமாளை நோக்கி தவம் பண்ணார். அவரோட தவத்துக்கு மனம் இறங்கின பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து, அரசரே, என் கௌத்துவாபரணத்தின் அம்சமாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லி மறைஞ்சார். பகவானோட அருளால பிரபவ வருஷம் மாசி மாசம் துவாதசி திதி புனர்பூச நட்சத்திரத்துல பகவானோட கௌத்துவாபரணத்தோட வடிவமா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மன்னருக்கு ஒரே சந்தோஷம். குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு குழந்தைக்கு குலசேகரன்னு பெயர் வச்சார். பெத்தவங்க குழந்தைய கண்ணும் கருத்துமா வளர்த்தாங்க. குலசேகரருக்கு கல்வி மட்டும் இல்லாம வில் வால் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி எல்லா பயிற்சியையும் முறையா கத்து கொடுத்தாங்க. குலசேகரரும் எல்லா கலையையும் நல்லா கத்துக்கிட்டார். சிறுவனா இருந்தவர் இப்ப வாலிப பருவத்துக்கு வந்தார். தம் பிள்ளையோட திறமைய பார்த்த அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவருக்கு இளவரசர் பட்டத்தை சூட்டி தன்னோட பணிகளை பிள்ளைகிட்ட ஒப்படைச்சார். இப்படி அரச வேலையை ஏத்துக்கிட்ட குலசேகரர் முதல் வேலையா தன்னோட நாட்டை விரிவுபடுத்த நினைச்சார். தன்னோட படைகளை திரட்டி பாண்டிய நாட்டு மேலையும் சோழ நாட்டு மேலையும் போர் தொடுத்து அதுல வெற்றியும் கண்டார். அந்த நாடுகளை தன் ராஜ்யத்தோட இணைச்சு தன்னோட அரச விரிவுபடுத்தினார். திடவிரத மன்னன் தன் மகனோட வீர பிரபாவத்தை பார்த்து பார்த்து பெருமைப்பட்டார். இனி இந்த நாட்டுக்காக தான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் குலசேகரனே பார்த்துக்குவார்னு ஊர்ஜிதமாக நம்பினார். அதனால குலசேகரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள போறதா அமைச்சர்கள்கிட்ட சொன்னார். ஒரு நல்ல நாளில் குலசேகரருக்கு சீரும் சிறப்புமா முடிசூட்டு விழா பண்ணி வச்சார். பட்டாபிஷேகம் முடித்த கையோட அவருக்கு திருமணமும் நடத்தி வச்சார். பிறகு அவர் சொன்ன மாதிரி தான் மனைவியோட காட்டுக்கு பயணப்பட்டார். போர் வீரனாக இருந்த குலசேகரர் தான் அப்பாவோட துறவரத்துக்கு அப்புறம் சிறந்த பேரரசனாகவும் விளங்கினார். தான் நாட்டு மக்களை பாதுகாத்து சீரும் சிறப்புமா ஆட்சி செய்தார். மக்கள் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க. அவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது, ஒரு மகன் ஒரு மகள். மகனுக்கு தான் அப்பாவோட பேரான திடவிரதன்ற பெயரையே வச்சார். மகளோட பெயர் இறை. இப்படி இறைவனோட அருளால நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தார். இப்படி நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்து கூட அவர் மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருந்தது. அது என்னன்னு ஆழ்ந்து யோசிச்சார். நாம அரசனா முடிசூடி அரச வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரும். ஆனா இந்த பிறவி முடிஞ்சப்புறம் வீடு பேறு அடைவதற்கான வழிய நாம தேடவே இல்லையேன்னு யோசிச்சார். நமக்கு வீடு பேறு கொடுக்கிற கடவுள் யார்? அவரை பத்தி நாம யோசிக்காமே இருக்கோம். அவரை எங்க பார்க்கறது? எப்படி அவரை வழிபாடு பண்றது? இப்படி ரா பகலா அவர் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் ராத்திரி
அவர் தூங்கும்போது கனவுல ஸ்ரீமன் நாராயணரே அவருக்கு காட்சி கொடுத்து தன்னோட லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் காட்டி மறைஞ்சார். அதாவது லீலா விபூதினா மூல பிரகிருத்தியால் ஆன பிரம்மாண்ட கோடி அண்டங்களை கொண்டது. நித்திய விபூதினா வாசுதேவனுடைய வைகுண்டம். லீலா விபூதியை விட மூன்று பங்கு பெரியது. கண் திறந்து பார்த்த குலசேகரர் நாராயணரின் கருணையை நினைச்சு சுவாமிய கைகூப்பி கும்பிட்டார். இதையெல்லாம் நான் பார்க்க முற்பிறவியில என்ன தவம் செய்தேனோன்னு ஆனந்த பரவசப்பட்டார். மறுநாள் காலையில அவர் அறைய விட்டு வெளியே வராம தாம் படுத்த இடத்திலேயே பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தார். மன்னர் ரொம்ப நேரமாகியும் வெளியே வராததுனால அவரோட பணியாட்கள் உள்ள போய் பார்த்தாங்க. அப்படி பார்த்தப்போ அவரோட முகம் ஒளி வீசி பிரகாசமாகவும் தன்னோட ரெண்டு கைகளையும் கூப்பி யோக நிலையில இருந்தார். வேலையாட்கள் இந்த தகவலை அமைச்சர்கள் கிட்ட போய் சொன்னாங்க. அவங்களும் அங்க வந்து மன்னரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. மன்னரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு மட்டும் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள வந்தவங்கள அரசர் கண்டுக்கவே இல்லை. நேரா தன்னோட முதல் மந்திரி கிட்ட போனார். ஏன்னா அவருக்கு தான் பகவத் பக்திய பத்தி நல்ல அறிவு இருந்தது. அதனால சுவாமி தன்னோட கனவுல வந்து தன்னை ஆட்கொண்டதையும் இனி இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில ஈடுபட்டு தன்னோட வாழ்க்கைய வீணா கழிக்க விருப்பமில்லன்னும் மறுமைக்கு பயன் தரக்கூடிய பகவத் காரியங்கள்ல மட்டுமே ஈடுபட போவதாகவும் சொன்னார். அதுவரை பேரும் புகழும் பெற்று மன்னராயிருந்த குலசேகரர் அன்னையிலிருந்து ஆழ்வார்ன்ற நிலைய அடைஞ்சார். இப்ப அவர் முழு பரமபக்த நிலைக்கு வந்தார். தன்னோட மந்திரிய கூட்டிட்டு பரம பாகவதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து தான் அரண்மனையோட ஒரு பகுதியில அவங்கள நிரந்தரமா குடி வச்சார். அரண்மனைக்கு பக்கத்துல ராமபிரானுக்கு ஒரு கோயில் கட்டினார். அங்க ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தோட திருவுருவ சிலைய வச்சு பாகவதர்களோட சேர்ந்து தினமும் வழிபட்டுட்டு வந்தார். ராமாயணம் முதலான உபன்யாசங்களை கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டார். ஒரு முறை குலசேகர ஆழ்வாரோட அரண்மனையில ராமாயண சொற்பொழிவு நடந்துட்டு இருந்தது. அந்த சொற்பொழிவுல ராவணன் சீதா பிராட்டையாரை கடத்திட்டு போனத சொற்பொழிவாளர் விளக்கமா சொல்லிட்டு இருந்தார். அதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட குலசேகரர் தான் படைகளை திரட்டி நான் இப்பவே போய் ராவணனை வென்று பிராட்டியாரை மீட்பேன்னு சபதம் போட்டு புறப்பட்டே விட்டார். இவரோட பக்தியை பார்த்து வியந்து ராமபிரானே சீதாதேவியோடும் லட்சுமணரோடும் காட்சி கொடுத்து ஆழ்வாரே, யாம் ராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்டு கொண்டு வந்துவிட்டோம், நீர் வருந்தற்கன்னு சொல்லி மறைந்தார். இப்படி நிறைய முறை சொற்பொழிவு கேட்கும்போது தன்னையும் மறந்து உணர்ச்சி வசப்பற்றுவார். சுத்தி இருக்கிறவங்க அவரை சமாதானப்படுத்துவாங்க. இப்படி எந்நேரமும் அரண்மனையில கதா காலட்சேபமும் பூஜைகள் விழாக்கள்னு நடந்துட்டு இருந்தது. அரண்மனை அரண்மனையா இல்லாம அது ஒரு கோயிலாவே மாறிடுச்சு. மன்னர் அரசியல்ல பெரிய அளவு ஈடுபாடு இல்லாம இருந்தார். இப்படி அரண்மனை கோயிலாவும் பஜனை மடமாகவும் பார்க்க அரண்மனை மந்திரிகளுக்கு பிடிக்கல. அரசருக்கும் பாகவதருக்கும் பகையை உண்டு பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்படி பண்ணா அரசர் தன்னோட பக்தியை குறைச்சிக்கிட்டு அரசியல்ல ஈடுபடுவாருன்றது அவங்களோட எண்ணமா இருந்தது. அரண்மனை கருவூலத்துல முக்கியமான ஒரு விலை உயர்ந்த மணியாரம் தொலைஞ்சிட்டதா ஒரு புரளிய ஏற்படுத்தினாங்க. தகவல் அரசர் காதுல விழுந்தது. அரசர் அரண்மனையில எல்லாரையும் விசாரிச்சார். ஒரு சிலர்
கருவூலத்துக்கு உள்ள ஒரு ஈ எறும்பு கூட போறதில்ல. ஆனா இந்த பாகவதர்கள் தான் அரண்மனையோட எல்லா இடத்துக்கும் போறாங்க. அவங்கள வேணும்னா கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. இத கேட்ட அரசருக்கு பயங்கர கோபம். அடியார்கள் தான் நகையை எடுத்தாங்கன்னு நிரூபிக்கலன்னா நான் கொடுக்கிற தண்டனைய நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லி அங்க இருந்து கோபமா கிளம்பி போயிட்டார். அதை கேட்ட எல்லாருக்கும் என்ன ஆகுமோன்னு பயமாயிடுச்சு. மறுநாள் தன்னோட வேலையாட்களை அனுப்பி கடுமையான விஷம் இருக்கிற பாம்புகளை கொண்டு வர சொன்னார். அந்த பாம்புகளை ஒரு குடத்துல போட்டு அதை அரசவைக்கு நடுவுல வைக்க சொன்னார். அந்த குடத்துல தன்னோட மோதிரத்தை கழட்டி போட்டார். அப்புறம் சுத்தி இருந்தவங்களை பார்த்து, அடியார்கள் தான் இந்த நகையை எடுத்தாங்கன்னு சொல்றவங்க இந்த குடத்துல இருக்கிற மோதிரத்தை எடுத்து காட்டி குற்றமற்றவர்கள்னு நிரூபிங்கன்னு கட்டளை போட்டார். பாகவதர்கள் மேல பழி சொன்னவங்க திரு திருன்னு முழிச்சாங்க. அப்ப அரசர் எல்லாரையும் பார்த்து, வைணவ அடியார்கள் ஆபரணத்தை எடுத்து இருந்தா பாம்பு என்ன கொல்லட்டும்னு சொல்லி குடத்துல கைய விட்டு மோதிரத்தை எடுத்து காட்டினார். பாம்பு அவரை கடிக்காம அடங்கி இருந்துச்சு. இத பார்த்து அரண்மனையில இருந்தவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் மலர் தூவி வாழ்த்தினாங்க. ஆனா மந்திரிகள் மட்டும் எதுவும் சொல்லாம மன வருத்தத்தோட நின்னாங்க. ஏன்னா அந்த நகையை எடுத்தவங்களே அவங்க தான். அவங்க அதை செய்ததுக்கான காரணத்தை சொல்லி மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனா அரசர் அவங்களுக்கு ஒரு புது விதமான தண்டனையை கொடுத்தார். அந்த வைணவ அடியார்களுக்கு 1 வருஷம் அவங்க பணிவிடை செய்யணும். இதுதான் அந்த தண்டனை. இப்படியே நாட்கள் போச்சு. குலசேகர ஆழ்வாருக்கு திருவரங்கம் போய் அரங்கநாதரை சேவிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்காக அவர் பிரயாணப்பட எல்லா ஏற்பாடும் செய்துட்டு இருந்தார். இதை பார்த்த மந்திரிகளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. எங்க திருவரங்கம் போனா அங்கேயே தங்கிடுவாரோ, திரும்ப இங்க வரமாட்டாரோன்னு நினைச்சு ஒவ்வொரு முறை அவர் கிளம்பும் போதும் ஒரு பாகவதர் கூட்டத்தை எதிரில் வர்ற மாதிரி பண்ணாங்க. அரசரும் அவங்கள உபசரிக்க பயணத்தை தள்ளி போட்டுடுவார். இப்படியே சுவாமியை பார்க்குற பயணம் தள்ளி தள்ளி போச்சு. ஒரு முறை தன்னால் அரங்கநாதரை பார்க்க முடியாத ஏக்கத்தை முறையிட்டு 30 திருப்பாடல்களை எழுதினார். சுவாமியை பார்க்க ஏக்கப்பட்டு நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொன்ன நந்தனார் நிலையிலேயே தான் இவரும் இருந்தார். நாம சுவாமியை பார்க்கறதுக்கு தடையா இருக்கிறது இந்த அரச பதவி தானே. சரி, அரச பதவியே வேண்டான்னு அரச பதவிய துறக்க முடிவு பண்ணார். உடனே தன் மகன் திடவரதனுக்கு முடிசூட்டு விழா பண்ணிட்டு அரசாட்சியை துறந்தார். இப்படி அரசாட்சியை துறந்த அவர் அடியார்கள் புடைசூழ திருவரங்கம் அரங்கநாதரை சேவிக்க புறப்பட்டார். திருவரங்கம் போய் சேர்ந்த அவரு கண்குளிர அரங்கநாதரை தரிசனம் பண்ணார். பக்தி வெள்ளத்துல தெளிச்சார். இப்படி பக்தி பெருக்கோட நின்ன குலசேகர ஆழ்வாரை பார்த்த அரங்கநாத பெருமாள், ஆழ்வாரே நம் திருவேங்கடத்துக்கு வாரும்னு சொல்லி திருவாய் மலர்ந்தார். அதை கேட்ட குலசேகர ஆழ்வார் ஆனந்த பரவசம் அடைஞ்சு நேரா திருவேங்கடத்துக்கு புறப்பட்டார். வழியில காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணார். அங்கிருந்து நேரா திருவேங்கட மலைக்கு வந்து சேர்ந்தார். பக்தி மனம் பொங்க ஆனந்த கண்ணீர் விட்டு வேங்கடமுடையான் திருவடியில விழுந்து கும்பிட்டார். அவர் மேல ஊனேறு செல்வத்துன்னு தொடங்குற 10 பாடல்களை பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் என் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இந்த பாடல்கள்ல குலசேகர ஆழ்வார் சொல்ல வர்ற செய்தி இதுதான், எனக்கு
ஆட்சி அதிகாரம் எதுவும் தேவையில்லை. வேங்கடமலையில ஒரு மீனாவோ ஒரு செண்பக மரமாவோ உன் திருக்கோயில்ல ஒரு தூணாவோ அப்படி இல்லைன்னா வேங்கடமலையில இருக்கிற ஒரு மலையாவோ அடியாரும் வானவரும் எந்த நேரமும் நடமாடுற கோவில் படியா இருந்து உன் பவளவாய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வேண்டுறார். குலசேகர ஆழ்வார் பத்தி அப்பிள்ளை அடிகள் சிறப்பித்து பாடிய பாடலை பார்ப்போம். அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே, அணியரங்கன் மனத்தூணை அடைந்து உய்தோன் வாழியே, வஞ்சி நகரந்தன்னில் வாழ வந்தோன் வாழியே, மாசி தன்னில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே, அஞ்சல் எனக் குடம்பாம்பில் அங்கை விட்டான் வாழியே, அனைவருக்கும் ராமகதை அருளுமவன் வாழியே, செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினன் வாழியே, சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. இப்படி நிறைய கோயில்களுக்கு போய் பல பதிகங்களை பாடின குலசேகர ஆழ்வார் கடைசியா தேவர்களும் முனிவர்களும் காண முடியாத ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தநாதன் திருமாமணி மண்டபத்தில் இருக்கிற நித்திய சூரிகளோட தானும் ஒருவரானார். குலசேகர ஆழ்வாரோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்ட நாமும் இவரை போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.